வகுப்பு இரண்டாம் பருவம் முந்தைய பாடத்தின் தலைப்பு போய் கத்தி வந்தது அதன் தொடர்ச்சி இன்றைய வகுப்பில் காண இருக்கின்றோம் பாகம் இருபத்தி எட்டு வாங்க வினாவிடையும் புத்தக பயிற்சியும் காணலாம் சரியான விடையை தேர்வு செய்வோமா விறகு ல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விறகு கூட்டல் எல்லாம் விறகு கூட்டல் எல்லாம் படம் கூட்டல் கதை இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது படக்கதை படக்கதை இப்படத்திற்கு உரிய சொல்லை கண்டறிக இங்க பாருங்க இது என்ன உங்களுக்கு இந்த பாடத்துல நம்ம பார்த்துருக்கோம்ல என்ன இது ஓ நான் ஓ நான் தோசை இச்சொல்லின் ஒழிப்புடன் தொடர்பில்லாத சொல் எது இங்க பாருங்க ஆசை சை இருக்கு பூசை சை இருக்கு மேசை சை இருக்கு சரிங்களா இசையும் சை இருக்கு ஆனா உங்க புத்தகத்துல என்ன வரும்னா கல் வரும் புத்தகத்தில் என்ன வரும் கல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் டிக் பண்ணுங்க இங்கே நாலுமே ஒரே தொடர்போடு தான் இருக்கு ஆனால் உங்கள் புத்தகத்தில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க இங்கே ராங்காக கொடுத்துருக்காங்க சரிங்களா புதிருக்கு பொருத்தமான படத்தை பொறுத்துக புதிர்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் புதிர்னா என்ன விடுகதை புதிர்னா என்னது விடுகதை இங்க நாலு விடுகதை இருக்கு அதுக்கு விடையும் இங்க படத்துல இருக்கு சரிங்களா என்னன்னு பாக்கலாமா ஊர்கூடி என்னை இழுத்தால் நான் அசைந்து வருவேன் நான் யார் நம்ம எல்லாரும் சேர்ந்து இழுப்பாங்க தேர் அப்ப இதுக்கு என்ன வரும் தேர் அடுத்து இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பொய்யாது அது என்ன இது இப்போதான் நம்ம தீபாவெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம்ல உங்க எல்லாருக்கும் தெரியும் என்னது பட்டாசு இல்லை வெடி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்து நிழல் தருவேன் காய் தருவேன் பழம் தருவேன் நான் யார் யார் மரம் அடுத்து கலை என்ற சொல்லின் முதல் எழுத்து அப்போ முதல் எழுத்துனா என்ன வரும் கா படம் என்ற சொல்லின் இடை எழுத்து அப்ப இது என்ன என்ன இடை எழுத்துனா எது வரும் டா மடல் என்ற சொல்லின் இறுதி எழுத்து நான் யார் இறுதி எழுத்துனா என்ன இறுதியில் என்ன இருக்கு இல் அப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் கா இல் அப்ப இங்க எங்க கடல் இருக்கு இங்க இருக்கு இதுதான் கடல் கூடி என்னை இழுத்தால் நான் அசைந்து வருவேன் நான் யார் தேர் இடியிடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது அது என்ன பட்டாசு இல்ல வெடி நிழல் தருவேன் மழை தருவேன் பழம் தருவேன் நான் யார் மரம் கலை என்ற சொல்லின் முதல் எழுத்து படம் என்ற சொல்லின் இடை எழுத்து மடல் என்ற சொல்லின் இறுதி எழுத்து நான் யார் கடல் மாணவர்களே சொல் விளையாட்டு ஒரு சொல்லில் ஒரு சொல்லில் முதல் எடுத்து ஓர் எழுத்தை கொண்டு புதிய சொற்களை உருவாக்கி மகிழ்க ஒரு சொல் அதாவது இங்கே என்னங்குது பாதம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு எழுத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணால் அடுத்தது வந்து ஒரு வோடை எழுதலாமா இவங்க என்ன எழுதியிருக்காங்க தாவை பயன்படுத்தி என்ன எழுதியிருக்காங்க தங்கம் அடுத்து காவை பயன்படுத்தி கதவு அடுத்து தாவை பயன்படுத்தி தலைவர் இப்போ நம்ம வாவை பயன்படுத்தி என்ன எழுதலாம் வண்டி எழுதலாம் சரிங்களா வண்டி நீங்கள் அழகாக எழுதலாம் அடுத்து கீழே பாருங்க மாணவர்களே இது போன்ற ஒட்டகம் குருவி சிங்கம் கவிதை போன்ற சொற்களையும் தொடக்கமாக வைத்து சொற்களை உருவாக்கு உங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க பாதம் தங்கம் கதவு தலைவர் நம்ம இப்போ நீங்கள் என்ன எழுதுக்கிறோம் வண்டி எழுதணும் அது போல நீங்க ஒட்டகம் இருக்குல்ல அந்த ஒட்டகம்ன்றதில் கா வச்சு எதனால எழுதலாம் சரிங்களா அடுத்து குருவி அல்ல வி ஏதாச்சும் ஒரு வார்த்தை எழுதலாம் சிங்கம் சிங்கத்தில் கா இருக்கு கா எதாச்சும் ஒரு வேர்டை எழுதலாம் அடுத்து கவிதை இருக்குது அல்ல வி ஏதாச்சும் ஒரு வேர்டை நீங்கள் எழுதி அழகாக வீட்டுப்பாடம் மாதிரி எழுதி ஆசிரியருக்கு அனுப்பணும் சரிங்களா கீழே பாருங்கள் அறிந்து கொள்வோம் உலக கதை சொல்லல் நாள் மார்ச் இருபது நீங்கள் இது மாதிரி அறிந்து கொள்வோம்னு இருக்கிறதெல்லாம் நீங்கள் கவனமாக படிக்கணும் ஆசிரியர் வந்து தேர்வுக்கு இதெல்லாம் கேட்பேன் சரிங்களா ஒரு ஒரு மதிப்பெண் கொடுக்குற மாதிரி உங்களுக்கான கேள்வி வரும்ல நிரப்பகை வரும் அதில் இதெல்லாம் வரும் உலக கதை சொல்லும் நாள் மார்ச் இருபது இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா வினாவிடை பார்க்க போகிறோம் வாங்க வினாவிடைக்கு போகலாம் ஆடை ஐந்து வாலு போய் கத்தி வந்தது டூம் டும் டும் டூம் புதிய சொற்கள் வேலி 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 உழவர் உழ வ உழவர் வாழ் வா இல் விறகு விறகு விரகு தோசை 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 வேலி உழவர் வால் விரகு தோசை வினா வினா வினான்று ஓனான் எதற்காக சென்றது ஓனான் சென்றது ஓனான் வாளில் குத்தி மாட்டிக்கொண்டது குத்திய முல்லை எடுக்க உழவரிடம் சென்றது ஓனான் வாலில் முள்குத்தி மாட்டிக்கொண்டது குத்திய முல்லை எடுக்க உழவரிடம் சென்றது வினா இரண்டு தோட்டக்காரர் ஓனானிடம் என்ன கூறினார் தோட்டக்காரர் ஓனானிடம் என்ன கூறினார் உடைந்த பானைக்கு பதிலாய் பூக்கள் தருகிறேன் என்று கூறினார் கூறினான் உடைந்த பானைக்கு பதிலாய் பூக்கள் தருகிறேன் என்று கூறினான் வினா மூன்று கதையில் ஓனான் பெற்று வந்த பொருட்களை கூறுக கதையில் ஓ பெற்று வந்த பொருள்களை கூறுக கத்தி விறகு தோசை பானை பூ மேலம் கத்தி விறகு தோசை பானை பூ மேலம் பாடக்கதையில் இருந்து நீ அறிந்து கொண்ட கருத்து யாது இந்த வாளு போய் கத்தி வந்த என்ற பாடம் இருக்குல்ல அந்த பாடத்துல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கணும் கேக்குறாங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம எல்லாரும் விடை துன்பம் வரும் வேலையில் மனசோர்வு அடையக்கூடாது துன்பம் வரும் வேளையில் மன சோர்வு அடைய கூடாது நன்றி மாணவர்களை அடுத்த வகுப்புல பாடம் ஆறு நம்ம காண இருக்கின்றோம்